உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மையமாக இந்தியா உருமாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முன்னணி தொழில் நிறுவனங்களான கூகுள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, அடோப் முதன்மை செயல் அதிகாரி சாந்தனு நாராயண், ஐபிஎம் முதன்மை செயல் அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணா மற்றும் அசென்ச்சர் முதன்மை செயல் அதிகாரி ஜூலி ஸ்வீட் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி வட்டமேஜை ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரதமர், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்தில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதலாக 15 மில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். திறமை, ஜனநாயகம், சந்தை வாய்ப்பு உள்ள நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்ட பிரதமர், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு வேகமாக வளர்ச்சியடையும் போது உலக அமைதி வளத்திற்கு உத்தரவாதமாக அமையும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பு குறித்து கூகுள் முதன்மை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் இந்தியா விஷன், ஹி புஷ்ட் அஸ் டு கண்டினியூ மேக்கிங் இன் இந்தியா, டிசைனிங் இன் இந்தியா. வி ஆர் ப்ரவுட் டு நவ மேக் ஆர் பிக்சல் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. ஹி இஸ் ரியலி திங்கிங் அபவுட் ஹவ் ஏஐ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன் அ வே தட் பெனிஃபிட்ஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஹி சேலஞ்ச் அஸ் டு திங்க் அபவுட் அப்ளிகேஷன்ஸ் இன் ஹெல்த் கேர், education, agriculture, and he's also thinking about the infrastructure of India. இதைத் தொடர்ந்து ஐநா பொதுச்சபையில் எதிர்காலத்திற்கான உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்ற உள்ளார். மிகச்சிறந்த எதிர்காலத்திற்கான பல்முனை தீர்வு என்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது.